Hey guys, welcome back to the channel. This is Shiva and you are watching Just Vlogs. So, இன்னைக்கு வந்து டேட் பார்த்தீங்கன்னா 15th August 2022, டைம் கரெக்டாக 7:53 ஆச்சு. ஸோ இன்றைக்கி என்ன அஜெண்டா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஒரு லான்ச் ஈவெண்ட் இருக்குது. புதிய பஜாஜ் பல்சர் N160 வந்து லான்ச் ஆகுது. எங்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆதித்யா பஜாஜ் ஷோரூம், பிளேஸ் வந்து சுங்கம் கிட்ட, கோயம்புத்தூர். ஸோ அதுக்கு வந்து ஆதித்யா பஜாஜ் வந்து ஒரு 2 days முன்னாடி அவங்களோட கஸ்டமர்ஸ், பஜாஜ் ஆதித்யா பஜாஜ் கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ரைடு ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க ஈஷா வரைக்கும், ஒரு அவேர்னஸ்க்காக ஒரு ரேலி மாதிரி. ரைடு இல்லை, ஒரு ரேலி. ஸோ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹெல்மெட் அவேர்னஸ் ப்ளஸ் சேவ்ஸ் ஆயில்னு சொல்லிட்டு க்ளப் பண்ணி பண்ணுறாங்க போல் ஈஷா கூட. ஸோ அது ஒரு ரேலி மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு டிஓசி மெம்பர்ஸ், அதாவது டாமினார் ஓனர்ஸ் கிளப், அந்த மெம்பர்ஸ் வந்து ஒரு ரைட் பிளான் பண்ணியிருந்தோம் August 15th, இண்டிபெண்டன்ஸ் டே ரைட். ஸோ அதை வந்து இதுக்கு இப்போது இங்கே பஜாஜ் ஷோரூம்லேருந்து கூப்பிட்டுருந்தனால நாங்கள் அதை இப்படி க்ளப் பண்ணிட்டோம். சரி, ஒரு நல்ல காஸ்ட்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஷோரூம் போகிற முன்னாடி டிஓசி மெம்பர்ஸில் ஒரு மீட்டப்பில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் ஒரு 10 kilometers அந்த பக்கம் போகணும். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, 8:15 மீட் பண்ணும், இன்னும் ஒரு 20 minutes தான் இருக்குது. இது இந்த கிளப்பில் வந்து நான் ஜாயின் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா 2020 அந்த லாக்டவுன் டைம், நான் வண்டி எடுத்த அந்த டைம். ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணுற எல்லாத்தையும் தெரியும், நம்ம வண்டி எடுத்தப்போ லாக்டவுன் ஃபஸ்ட் லாக்டவுன் அப்போ தான் ரிலீஸ் ஆகி அந்த டைம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணாங்க அந்த கிளப் மெம்பர்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறோம். நடுவில் ஒரு 1-2 ரைட் போனாங்க, ஆனால் என்னால் அவங்க கூட ஜாயின் பண்ண முடியல. ஸோ லடாக்லாம் கூட போயிட்டு வந்தாங்க அந்த டைமில், நம்ம கொஞ்சம் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கனால நம்மளால் அதை யூஸ் பண்ணிக்க முடியல. ஸோ இன்றைக்கி வந்து அவங்க எல்லாத்துக்கூடிய ஒரு இன்ட்ரோ ஆகிட்டு அப்படியே இந்த ஈவெண்ட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் போயிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இங்கே யாருமே எனக்கு தெரிஞ்சவங்க இன்றைக்கி கிடையாது, எல்லாருமே நியூ பாடிஸ் தான். ஸோ அதான் ரைடிங்கோட, ரைடிங் பைக்கிங்கோட கம்யூனிட்டியே தானே, பைக்கிங் பிரதர்ஹுட்டாக தானே நம்ம கம்யூனிட்டி. அண்ட் பை த வே, ஹாப்பி 75th இண்டிபெண்டன்ஸ் டே. எப்படி இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது 1 or 2 days டிலேவாக தான் இந்த வீடியோ அப்லோட் ஆகும். ஸோ எல்லா பிலேட்டட் ஹாப்பி 75th இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல் மை வியூவர்ஸ், ஆல் மை ஃபெலோ இண்டியன்ஸ் அண்ட் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. லெட்ஸ் கீப் ராக்கிங், கம் ஆன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, பிளானில் வந்து ஒரு சின்ன சேஞ்சு. நான் ஆக்சுவலி இங்கே மீட் பண்ணுறதா இருந்தோம் ஆவின் பாலகத்தில். ஸோ ஆவின் ஸ்டாலில் மீட் பண்ணுற கேன்சல் பண்ணிட்டு டைரெக்டாக இதுக்கு வர சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு 15 kilometers வேஸ்ட் இப்போ வந்தது. ஸோ ஓகே, ஹேப்பன்ஸ். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம டிஓசி மெம்பர்ஸ்லாம் மீட் பண்ணிட்டோம். மீட் பண்ணிட்டு ஒரு 6 பேர் வந்திருந்தாங்க, அவங்கக்கிட்ட பேசிட்டு. ஸோ இந்த ஈவெண்ட் முடிஞ்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஈஷாக்கு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃப்ரம் NS-லேருந்து பல்சர்ஸ், டாமினோஸ் எல்லாமே வந்திருக்காங்க. ஸோ ஒரு 100 bikes இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓவரால். ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டோம். வெட்ஸ் இஸ் வாட்ஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். நீ போகமானே தெரியலையே, போகிற போக பார்த்தா லேட் ஆகிட்டு இருக்கு. போலீஸ் வந்திருக்காங்க, செக் பண்ணிட்ருக்காங்க போகிட்டுருக்கேன் என்ன அப்படின்றது. ஸோ அஃபீஷியல்ஸ் பேசிகிட்ருக்காங்க, அஃபீஷியல்ஸ் ஃப்ரம் ஷோரூம். கரண்ட் ப்ரோ, என்ன நடக்குது?
டே கம்ப்ளீட்டாக டிசாஸ்டர். என்னாச்சுன்னு தெரில, அங்கே ஒரே ஒரு ஃபார்மேஷன் இல்லைனா கசமுசன்னு போயிட்டாங்க. போலீஸ் வேற பாதி பைக்ஸை பிடிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரில ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னு. ஆக்சுவலி இது வந்து ஒரு அஃபீஷியலாக இவங்க நடத்துகிற ஒரு ஈவெண்ட்டு, ஷோரூம் நடத்துகிற ஈவெண்ட்டு. ஏன் ரைட் பெர்மிஷன்ஸ் எதாவது வாங்கினாங்களா இல்லை வாங்கலையா, இல்லை கம்மியாக 10 வண்டி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களா என்னன்னு ஒன்றும் புரியல. ஆனால் ஒரு ஃபார்மேஷனே இல்லாமல் இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு டிசாஸ்டர், பயங்கர ஒரு கன்ஃபியூஷன் எல்லா ரைடர்ஸுக்கும். யாருக்கு என்ன பண்ணணும் எங்கே போகணும் ஒரு ஐடியாவுமே இல்லை. ஆக்சுவலி இந்த ஈவெண்ட் ஆர்கனைசிங் டீம் ஃபெயிலியர், இல்லை போலீஸ் வந்து என்ன சொன்னாங்க என்ன நடந்ததுன்னு தெரியல. அது ஆல்ரெடி அங்கே க்ரௌட் இருந்தது, நம்மளும் கேமரா தூக்கிட்டு அங்கே போனோம்னா அது ஏதோ கண்டென்ட்டுக்காக இது பண்ணுற மாதிரி இருக்கும். அது தேவையில்லை ஆக்சுவலி. அது அது ஆல்ரெடி ஒரு டிஸ்டர்பன்ஸ், அங்கே நம்ம போய் இன்னும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ப்ரோ என்னாச்சு? வாங்கிருக்கணும் ஒரு புவர் மேனேஜ்மெண்ட். யார் வந்து இந்த ஐடியா கொடுத்தாங்க தெரியல, இப்படி ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறக்கு. நல்ல பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் இந்த ஈவெண்ட்டு. பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ரைடு ஈவெண்ட் நடத்தணும். ஒரு 70+ பைக்ஸ் வருது, அவங்க என்கிட்ட காலில் சொல்லும் போது 100 பைக்ஸ் வராங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற நான் நினச்சேன்னா அதுக்கேற்ற மாதிரி போலீஸ் பெர்மிஷன் எல்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்து அவங்க பெர்மிஷனே வாங்காமல் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, நம்ம டிஓசி ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம், அது அந்த பக்கம் பிளான் பண்ணியிருந்தோம் ஹைவேஸில் ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி. ஸோ அதை வந்து கேன்சல் பண்ணிட்டோம், இங்கே வந்தோம். இப்போ இதுவும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுனால நாங்கள் என்ன பண்ணோம், ஃப்ரம் தி ஷோரூமில் இருந்து நாங்கள் நேரம் ஆனைக்கட்டி ஒரு 1 hour தான் வருது டிஸ்டன்ஸு டைமிங் பார்த்திங்கன்னா. ஸோ நாங்கள் ஒரு 6 members தான் இருக்கோம் டிஓசியிலேருந்து. சரி ஆனைக்கட்டி போயிட்டு அங்கே ஒரு 30 minutes ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிட்டன் வர தான் எங்கள் பிளான் இப்போது. ஸோ ஒரு 2 o'clockல வந்துடலாம் அப்படின்னு. ஸோ இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு குரூப்பில் ரைட் பண்ணுறது, அன்எக்ஸ்பெக்டட் பிளான் இது. எப்போவுமே சொல்லுவாங்கள்ல, பிளான் பண்ணதை விட பிளான் பண்ணாமல் போகிறது தான் வந்து பெஸ்ட்டாக வருவோம்னு. பார்ப்போம், இது பிளான் பண்ணாமல் தான் போகிறோம், எந்த அளவுக்கு எப்படி வருதுன்னு தெரியல. லெட்ஸ் சி, அவ்வளோதான். நைஸ் கெனோபீஸ் தான் மிரரில் பாருங்களேன், அப்படியே பின்னாடி அப்படியே லைன் அப்பான லைனாக டாமினர். அதோட டிஆர்எல் பார்க்கவே சூப்பராக இருக்குது, அமேசிங். ரொம்ப அமைதியாக இருக்குது, யாருமே இல்லை. லைக் ப்ரிட்டி எம்டி ஃபாரஸ்ட் ரோட்ஸ். நாங்கள் 6 bikes மட்டும்தான்.
சும்மா வந்தோம் ஒரு இது வியூ பாயிண்ட் மாதிரி கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வி டுக் சம் ஃபோட்டோஸ் அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறையா செங்கல்ஸோடு இருந்திருக்கு. இப்போ இது எல்லாமே அபேண்டன்ட் ஆகிடுச்சு, லைக் கோர்ட்டில் ஏதோ கேஸ் ஆகி ஸ்டாப் பண்ணாங்க. இது ரொம்ப இயற்கை ஆர்வலர் கேஸ்லாம் பண்ணி ஏதோ சம்திங் அந்த மாதிரி போய் கேஸ் போய் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லா செங்கச்சோலையுமே அபேண்டண்டாக இருக்குது. ஸோ இந்த கொங்கு வட்டாரத்தில் இங்கே இருக்க செங்கச்சோலைகள்லாம் ஒன் ஆஃப் தி மேஜர் பிளேயர்ஸ். இப்போ இவங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணனால இப்போ அந்த பக்கம் இருந்து மேச்சேரி மேட்டூர் அந்த சைட்லேருந்து கல் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. அதனாலேயே வந்து அந்த ட்ராவல் காஸ்ட்டுக்காகவே இதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. செங்கலோட ரேட்டும் ஒரு சராசரியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பயங்கர மோசம் இந்த தடாகம் ரோடு, ரொம்ப கேவலமாக இருக்குது. ரோடே இல்லை ஆக்சுவலி. ப்ரோ பை, நான் அப்படியே கிளம்புறேன். ஆ டூ ஆயிடுச்சு. பை ப்ரோ, பை ப்ரோ. ஆ இதோட இந்த வ்ளாக் நான் முடிச்சுக்கிறேன். நத்திங் இன்ட்ரெஸ்டிங் டு ஷோ இதுக்கு மேலே. ஸோ இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு மீண்டும் உங்கள் எல்லோரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஷிவா. டேக் கேர், பாய் பாய்.